கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின். பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழே சாய்பாபா பக்தர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கவே இருக்குது. இதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணுங்க, உங்க டிக்கெட்டை புக் பண்ணுங்க. இப்போது கொண்டு வந்த அறிக்கையில் புதிதாக எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு அந்த அறிக்கைன்னு சில பேர் கேள்வி இருக்கிறாங்க. அவனுக்கு ஒரு வரைமுறை நீ கொண்டு வரீனா, அவன் சம்மதம் இல்லாம நீ எப்படி கொண்டு வருவே? அட, அது கூட வேணாம்ப்பா. இதைத்தான் நீ பண்ணியாவன்னு எப்படி நிர்பந்திப்பீங்க நீங்க? இதைத்தான் உங்க கேள்வியா கேட்கறாங்க. வணக்கம், எல்லாம் சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் ஸ்விக்கி சொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க? நிறைய பேர் இருந்திருப்பீங்க. சரி, இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாளாகவே இந்த ஸ்விக்கிக்கார நண்பர்கள்லாம் ரொம்ப போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அக்கிரமம் பண்ணுறாங்க. ஒழுங்காக சாப்பாடெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம ஆட்டில் சௌகரியமாக வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம், அதை புரிஞ்சுக்கே இல்லாமல் கொண்டாந்து கொடுக்க மாட்டுறாங்கங்கிற கோபம் நம்மளை நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் இவங்க என்னங்க சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துட்டு காசு ஆகிட்டு போகிட்டாங்க, ஏங்க இப்படி பண்ணுறாங்க, இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு நடந்தே போக போகிறாங்களேங்கெல்லாம் அவங்களுக்கு சில ஆதங்கங்கள் இருக்கலாம். இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு வந்து என்ன விலை மாற்றம் நடந்திருக்கு, என்ன பிரச்சனை நடந்திருக்கு, டேட்டாவோ புட்டு புட்டுலாம் வைக்க போகிறது கிடையாது. ஒருவேளை நான் புட்டு புட்டு வச்சால் அதை பார்த்துட்டு என்ன செய்ய போகிறோம் நம்ம? ஒன்றும் செய்ய போகிறோம் கிடையாது. இப்போ ஸ்விக்கிக்காரங்களை விட்டுருவோம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை விட்டுருவோம். சாதாரண சாமானிய கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிற வாடிக்கையாளர்கள் என்ன செய்யணும்னு கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்பட்டேங்க. இப்போ ஸ்விக்கிக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வைக்கிறேன், ஸ்விக்கிக்காரனுக்கு மட்டும்தான் பிரச்சனையா? அவன் கொண்டாந்து கொடுக்கலைனா தான் நமக்கு பிரச்சனையா? இருக்கிற சக மனிதன் ஒவ்வொருத்தனும் எப்பெல்லாம் பாதிக்கப்படுறானோ அப்பெல்லாம் குரல் கொடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தனோட கடமை. இந்த ஸ்விக்கிக்காரன் பூரா ரோசப்பட்டு இந்த வேலையே வேணாம்டான்னு போயிட்டா சௌகரியமாக வீட்டில் உட்காந்து எப்படி சாப்பிட்றது நம்ம? இப்பெல்லாம் போகமாட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது, வீடு இருக்குது, வாடகை இருக்குது, போகமாட்டாங்க தான். அதுக்காக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம என்ன செய்யணும்? யாராவது ஒருத்தர் ஸ்விக்கியில் வேலை செய்யாத யாராவது ஒருத்தர் அவங்களுக்காக ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணோமா, அவங்களுக்காக ஒரு குரல் கொடுத்தோமா? எத்தனை ஸ்விக்கி கன்சியூமர்ஸ் ஸ்விக்கியுடைய மெயில் ஐடிக்கு போய் ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம். முதல்ல உங்களுக்கு பிரச்சனை என்னென்னு கொஞ்சம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த ஸ்விக்கி நிறுவனத்தில் ரொம்ப காலமாக வேலை பார்க்குறாங்க, 2018 முன்னாடியிலேருந்து. இப்போ ஸ்விக்கியில் என்ன பிரச்சனைன்னு போய் இணையதளத்தில் தேடும்போது 2018 பிரச்சனையாக தான் இருக்குது. ஒவ்வொரு நிறுவனமும் என்ன செய்வாங்க, அவங்க நிறுவனத்தை தொடங்கும் போது நிறைய ஆஃபர்ஸ் அள்ளி வீசுவாங்க. இப்போ அது கஸ்டமர்களுக்கு ஆஃபர்ஸ் அள்ளி வீசிட்டு அதுக்கப்புறம் அதை குறைச்சா சரி இது வியாபார யுக்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை செய்கிறவனுக்கு ஆஃபர் இன்சென்டிவ்னு கொடுத்துட்டு ஒரு நிறுவனம் வளர 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 அவனுடைய இன்சென்டிவை குறைச்சா அது எந்த விதத்தில் நியாயம் நம்ம எடுத்துக்கிறது? சரிப்பா, இன்சென்டிவை குறைக்கிறியா, பரவாயில்ல. அவனுடைய வேலை நேரத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது ஒரு ஸ்விக்கி நிறுவனத்துக்கு? ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாங்க, ஃபுல் டைம்ங்கிறாங்க, பார்ட் டைம்ங்கிறாங்க, அல்ட்ரா ஃபுல் டைம்ங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் காலைல 11 நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்த்து நான் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காலைல நான் 5:30 நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆகணும்னு இந்த நிறுவனம் நீ கட்டாயப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஏற்றுக்கிறது? சரி, மத்தியானம் எனக்கு ஒரு 1-2 மணி டைம் கிடைக்குங்க, நான் அமர்த்தி போட்டு சாப்பிடுவேங்க, செத்த படுத்து கிடப்பேங்க. இப்போ அப்படிலாம் முடியாது, மத்தியானம் என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்லாம் எடுக்கக்கூடாது, ஃபுல் டைம் அவைலபிலிட்டி காட்டுன்னு அந்த நிறுவனம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவு நிர்பந்தத்தையும் ஒருத்தர் எப்படி ஏற்றுக்குவேன்? ஒரு நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இத்தனையோ 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட புரட்சிகள் பண்ணி தான் 8 மணி நேரம் வேலைங்கிறது இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதை தாண்டி ஒருத்தனை நீ வந்து ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யணும்னு ஒரு நிறுவனம் நிர்பந்திக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். டெலிவரி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா அவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்விக்கியில் ஊழியர்களாக வேலை செய்கிறாங்கல்ல, யாராவது வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அப்பார்ட்மெண்ட்டுகளில் நாய் மாதிரி விரட்டுறாங்கல்ல, ஏதாவது ஒரு வீட்டில் ஐயா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கணும், ஐயா அதெல்லாம் முடியாதுன்னு அவங்களை அடித்து பத்துறாங்கல்ல, ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொண்டே கொடுக்க போகிற அந்த ஹோட்டலுக்கு வருமானத்தை ஏற்றி தர அந்த ஊழியர்களுக்கு ஐயா கொஞ்சம் இந்த பாத்ரூம் ஐயோ அது எங்கள் ஸ்டாஃபுக்காகன்னு சொல்லி ஏளனப்படுத்துகிறாங்கல்ல, இவங்களுக்கு பேர் அந்த நிறுவனத்தில் பார்ட்னர்ஸ்னு பேர். ஒரு பார்ட்னருக்கு உங்களுடைய வருமானத்திலேருந்து நீங்கள் பெர்சன்டேஜ் கொடுக்க வேணாம், எங்கள் கணக்கு வழக்கு என்னங்கிறத காட்ட வேணாம், உங்களுடைய வேலையில் சில வரைமுறைகளை கொண்டு வர போகிறோம், அது எப்படி பண்ண போகிறோங்கிறதுக்கான டிஸ்கஷன் பண்ண வேணாம், இல்லை ஒரு முன்னறிவிப்பு பண்ண வேணாம், அவங்களோட ஒரு கலந்துரையாட வேணாம். அட, அது கூட வேணாம்ப்பா. இதைத்தான் நீ பண்ணியாவன்னு எப்படி நிர்பந்திப்பீங்க நீங்க? இதைத்தான் அவங்க கேள்வியா கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்குறாங்க, நம்ம யாராவது திரும்பி பார்க்குறோமா? ஐயா ஸ்விக்கிக்காரன் டெலிவரி பண்ண முடியாதுன்னு புரட்சி பண்ணுறான், எது நியாயம்யா? அதில் கன்சியூம் பண்ணுற நம்ம ஒரு மனுஷனா, ஒரு சக மனிதனா, நம்ம என்ன செய்யணும்? ஒரு வாரத்துக்கு யாருமே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாமல் இருந்து பார்ப்போமே, இறங்கி வருவேன்ல, என்ன செய்யணும் கேட்பேன்ல. இப்போ இந்த முதலாளிகள் முதலாளிகளாகவே இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணமும் தோணுதுங்க. நம்ம எல்லோரும் ஆர்டர் பண்ணுற ஒரு வாரம் நிறுத்திவிட்டோம்னா அப்போ எல்லோரும் மெயில் போடுங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்குற அந்த உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு என்ன தேவைங்கிறது காது கொடுத்து கேளுங்கடான்னு சொல்லுங்கள். இங்கேருந்து நடைமுறை போனீங்களா அடித்து பற்றிட்டு ஆகலாம், உங்களுக்குலாம் ஒரு சிலையும் கிடைக்க முடியாது, சாத்திட்டு கிளம்புங்கடான்ட்டு ஆகலாம்.
ஸ்விக்கி நிறுவனத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வருது. இப்போது கொண்டு வந்த அறிக்கையில் புதிதாக எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு அந்த அறிக்கைன்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. வெயிட்டிங் சார்ஜ் ஒன்று இருந்துச்சுங்கிறாங்க, அது இப்போ இல்லைங்கிறாங்க. ஒரு 4 கிலோமீட்டருக்கு கூட போய் சாப்பிட்றதுக்கு போனால் அதுக்கு ஒரு சின்ன தொகை கொடுத்தாங்களாம் பெட்ரோலுக்கு, இப்போ அதையும் இல்லைங்கிறாங்களாம். இந்த இன்சென்டிவ் எல்லாம் கட் பண்ணுறாங்களாம். ஐயா நான் என்ன கேட்குறேன், அவனை பார்ட்னருங்கிறீல, அவன் உனக்காக தானே வேலை செய்கிறான், ஒரு நிறுவனத்தை வளர்க்க அவன் தானே உழைச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு வரைமுறை நீ கொண்டு வரேன்னா அவன் சம்மதம் இல்லாமல் நீ எப்படி கொண்டு வருவேன், அவன்கிட்ட அவன் நாலேஜுக்கே கொண்டு வாமல் எப்படி கொண்டு வருவேன். இந்த காணொலியுடைய நிறைவாக 2 வேண்டுகோளுக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று, இந்த ஸ்விக்கியில் டெலிவரி பண்ணுற அன்னைங்க அக்காகள்லாம் இருக்கீங்கல்ல, உள்ள கெஞ்சி கேட்குறேன், யாருனே முகம் தெரியாத ஒரு முதலாளிகிட்ட, எவனே தெரியாத ஒருத்தன்ட்ட, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாத ஒருத்தன்ட்ட, நீங்கள் கீழே விழுந்தால் கேள்வி கேட்காத ஒருத்தன்ட்ட, உங்களுக்கு பிஎஃப் இஎஸ்ஐ கூட எதுவும் தராத ஒருத்தனுக்கு தயவு செஞ்சு உங்கள் உடல் உழைப்பு, உங்கள் வண்டி, உங்கள் உசுறு எல்லாத்தையும் பண்ணை வச்சு வேலை செய்கிறத தவிர்த்துட்டு வேறு வழி இல்லை, எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, இவ்வளோ சம்பாத்தியத்துக்கு நான் உச்சரை கொடுத்து வேலை வச்சா இங்கே சரி வருமானம் கிடைக்குதுங்கிறதுக்காக இதையே முழு நேரமாக செய்யாதுங்க. ஒரு பகுதி நேரமாக ஏதோ ஒரு வேலைக்காக அதை செஞ்சுட்டு படித்த பட்டதாரி இளைஞர்கள்லாம் தயவு செஞ்சு குறிப்பிட்ட காலம் மட்டும் இருந்துட்டு ஏதாவது ஒரு கரியர் நோக்கி ஓடிடுங்க. இதில் 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை அத்தியாவசியாக ரோட்டில் விட்டுருவாங்கிறத தயவு செஞ்சு மனசில் வச்சுட்டு உங்கள் கரியருங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் கன்சியூமர்ஸுக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான், நம்மளாம் மனுஷங்க தானே, இங்கே பிறந்து வாழ்கிறோம்ல, சக மனிதர்களுக்காக ஏதோ ஒரு சின்ன உதவி. நீங்கள் ஒருத்த வந்து ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கான்னு அவனுக்காக உசுரெல்லாம் கொடுக்கணும், கை கொடுங்க. ஸ்விக்கினால் ஊழியர்கள் பாதிக்கப்படுறான், நம்ம அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோங்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து ரேட்டிங் போடுறதே பெரிய சாதனைலாம் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். நம்ம அவனுக்காக ஒரு சின்ன மெயில் ரைஸ் பண்ணுங்க, ஸ்விக்கிக்கு ஒரு சின்ன டெக்ஸ்ட்டு போடுங்க, ஏண்டா எங்களை வதைக்கிறேன்னு கேளுங்க. இருக்கிற சக மனிதர்களுக்கு, சக மனிதர்கள் கை கொடுக்காம அவர்களுக்காக குரல் கொடுக்காம, எனக்கு வந்தால் தாண்டா வழி, உங்களுக்கெல்லாம் வந்தால் எனக்கு என்னடா அப்படின்னு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் வஞ்சிக்கப்படுவாங்க. வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இங்கே அந்த பிரச்சனை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் யாருக்காவது பிரச்சனைனா குரல் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய அடிப்படை உரிமைகளில், அடிப்படை கடமைகளில் ஒன்றுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி. கோயம்புத்தூர்லேருந்து சீரடிக்கு ஒரே ட்ரெயின் பாரத் கௌரவ் திட்டத்தின் கீழே சாய்பாபாக்கர்களுக்காக சவுத் ஸ்டார் ரயில் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த யாத்திரையை இந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கவிருக்குது. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணுங்க, உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணுங்க.